கிரீட்டிங்ஸ் ஒன் நம்ம பில்லிஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்த்துட்டு வரும் எனக்கு என்ன ஆர்டிகில்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே வளரிளம் பருவ சிறுமிகள் கர்ப்பம் என்ன ஒரு பின்னணியில் பார்க்குறோம்னா ஒரு ஆர்டிஐ போட்டிருப்பாங்க தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கு கீழே ஒரு ஆர்டிஐ போட்டிருப்பாங்க அந்த ஆர்டிஐயில் என்ன வந்திருக்கும் அப்படின்னா இந்த டீனேஜ் ப்ரெக்னன்சிஸ் அப்படிங்கறத பத்தி ஒரு தரவுகளை கேட்டிருப்பாங்க ஓகேங்களா ஸோ அரசு மருத்துவமனைகளில் எவ்வளவு பெண்கள் அந்த டீனேஜ் பிரெக்னன்சிஸ் வந்து இந்த ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஆண்டு வரை எவ்வளவு பேர் இருப்பாங்க அப்படிங்கறத கேட்டிருப்பாங்க ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட அந்த டீனேஜ் பிரெக்னன்சிஸ் அப்படிங்கிற ஒரு டேட்டாவை எடுத்திருக்காங்க சரிங்களா அதை வச்சு தான்

அதில் தருமபுரிங்கிற ஒரு மாவட்டத்தில் இருந்து மட்டுமே மூவாயிரத்தி இரநூறுக்கும் மேற்பட்டவங்க வந்து வந்திருக்காங்க சரிங்களா ஸோ அடுத்தடுத்த இடங்களில் பார்த்தோம்னா கரூர் மற்றும் வேலூர் அப்படிங்கிற மா மாவட்டங்கள்லாம் இருக்காங்க ஸோ இதெல்லாம் உடைய ட்ரெண்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த கொரோனா காலகட்டத்தில் அதிகப்படியான பெண்களுக்கு வந்து திருமணம் அப்படிங்கிறத பண்ணி வச்சுருப்பாங்க அது வந்து குடும்ப சூழ்நிலைகள் காரணமாக அந்த மாதிரி நிறைய காரணங்கள் சொல்லப்பட்டாலும் அந்த ஒரு ரீசன் தான் இதுக்கு இந்த டேட்டாவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கொரோனா காலகட்டத்தில் குடும்பங்கள் வறுமைக்கு போயிட்டாங்க ஸோ அதனால் இந்த அவங்க கையில் அந்த பெண் குழந்தைகளை சீக்கிரமே திருமணம் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட் தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிற சொல்கிறாங்க டீனேஜ் பிரெக்னன்சி சமீபத்தில் தமிழ்நாட்டில் உயர்ந்து இருக்கிறதுக்கு இது ஒரு காரணம் அப்படிங்கிற சொல்கிறாங்க தரவுகளில் வேறு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா விதிமுறைகளை அமல்படுத்துவதில் அத்துமீறல் அப்படிங்கிறது சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு டீனேஜ் ப்ரெக்னென்சி வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுறாங்க அந்த ஒரு கேஸ் வருது அப்படின்னா அதை சைல்டு ஹெல்ப்லைனுக்கு வந்து உடனடியாக அந்த மருத்துவமனை நிர்வாகம் அப்படிங்கிறவங்க சொல்லணும் ஓகேங்களா ஸோ அந்த ஹெல்ப்லைன் நம்பர் தான் நம்ம இங்கே இடத்துல சொல்லியிருக்கோம் டென் நைன்டி எயிட் அப்படிங்கிறது டென் நைன் எயிட் அப்படிங்கிறது சொல்கிறோம் சரிங்களா ஸோ அவங்க வந்து அதை சொல்லணும் அதே மாதிரி அந்த டிஸ்ட்ரிக் சைல்டு ப்ரொடக்ஷன் ஆஃபீஸர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு அவங்ககிட்டயும் சொல்லணும் மாதிரி சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ஸ் அந்த சமூக நல சமூக நல அந்த துறைக்கு கிட்டையும் நம்ம போய் சொல்லணும் சரிங்களா இதெல்லாம் யார் சொல்லணும் அப்படின்னா அந்த மருத்துவமனை நிர்வாகம் மட்டும்தான் போய் சொல்லணும் ஸோ அந்த மாதிரியான விதிகள்லாம் மீறப்படுது அந்த ஒரு ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த ஒரு டேட்டா எட்டாயிரத்தி நானூறு அப்படிங்கிறது நமக்கு அரசு மருத்துவமனைகளிலிருந்து எடுத்த டேட்டா தான் இன்னும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இந்த டேட்டாவில் வரல அதே மாதிரி தனியார் மருத்துவமனைகளும் இதுக்குள்ளே வரல அப்படின்னா நமக்கு அந்த டோட்டல் கவுண்ட் அப்படிங்கிறது பத்தாயிரத்துக்கும் மேலே இருக்கலாம் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க அதே மாதிரி தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இந்த டீனேஜ் கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிட்ட காலகட்டத்தில் அதிகமாக இருந்தது தொடர்ச்சியாக கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டே வந்தது மறுபடியும் இந்த கொரோனாக்கு அப்புறம் இன்கிரீஸ் ஆகிட்டே வந்தது மறுபடியும் இன்கிரீஸ் ஆகுது அப்படிங்கறத நம்ம அதில் நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்கோம் ஸோ விழிப்புணர்வு கொண்டு வரணும் அப்படிங்கிறத அதனுடைய தேவைகளை பத்தி தான் இந்த இடத்துல பட்டியல் கேட்டிருப்பாங்க ஏன்னா நமக்கு அந்த இன்ஃபர் இன்ஃபேண்ட் மார்ட்டாலிட்டி ரேட் அண்ட் மேட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட் அப்படிங்கிற ரெண்டு விஷயங்கள் சொல்லுவோம் ஐஎம்ஆர் எம்எம்ஆர் அப்படிங்கிற சொல்லுவோம் ஸோ குழந்தை இறப்பு விகிதம் தாய்மார்கள் இறப்பு விகிதம் அப்படிங்கிறது ஸோ இந்த டீனேஜ் ப்ரெக்னென்சிஸ் ஒரு இருபது வயசுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு அந்த ஒரு ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களோட உடல் அமைப்பு அப்படிங்கிறது அந்த ப்ரெக்னென்சியை பா தாங்குற அளவுக்கு இருக்காது அப்படிங்கிறத சொல்கிறாங்க அவங்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடுகளும் அதிகமாக இருக்கும் பெண்களுக்கும் அதிகமாக இருக்கும் அந்த சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி வைக்கிறனால அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த இன்ஃபேண்ட் மார்ட்டாலிட்டி ரேட்டும் கம்மியாக தான் இருக்குது மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட்டும் கம்மியாக தான் இருக்குது இது கம்மியானதுக்கு முன்னாடி தமிழகத்திலையும் அதிகமாக தான் இருந்துச்சு அது அதிகமாக இருக்கப்போ நம்ம அந்த திருமண வயது அப்படிங்கிறது எடுத்து பார்த்தோம்னா திரு வயது பதினெட்டுலேருந்து இருந்து இருபது வரைக்கும் இருக்கப்போ இருக்காட்டில் இந்த ஐஎம்ஆர் அப்படிங்கிறது அதிகமாக இருந்துச்சு எப்போ தமிழ்நாட்டில் அந்த சராசரி திருமண வயது அப்படிங்கிறது இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு பெண்களுக்கு குறிப்பா அந்த ஐஎம்ஆர் எம் எம் ஆர் அப்படிங்கிறது குறையா ஆரம்பிச்சுட்டே இருந்துச்சு இந்த திருமண வயது அப்படிங்கிறது பதினெட்டு இருபதுக்குன்னு வரனால இந்த ஐஎம்ஆர் எம்எம்ஆர் அப்படிங்கிறது மறுபடியும் உயர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க ஸோ நம்ம டேரெக்டாக ஒரு டேரெக்ட் ப்ரொப்போர்ஷனேட்டாக எடுத்து பார்க்கலாம் மேரேஜ் ஏஜ் அப்படிங்கிறது அதிகமாக இருந்துச்சு பெண்களுக்கு மேரேஜ் ஏஜ் அப்படிங்கிறது அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த ஐஎம்ஆர் எம்எம்ஆர் அப்படிங்கிறது கம்மியாகும் ஓகேங்களா ஸோ அதுதான் இந்த இடத்துல சொல்ல வராங்க இது இல்லாமல் சில டிஃபிகல்ட்டிஸும் விமென்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பெண்ணுக்கு கர்ப்பம் தாங்கக்கூடிய அளவுக்கு கர்ப்ப பையின் வளர்ச்சியும் மிக முக்கியம் அப்படிங்கிறது சொல்றாங்க சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுக்கறனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இருபது வயது வரையும் இத்தகைய உடல் வளர்ச்சிகள் உண்டு ஓகேங்களா இருபது வயசு வரைக்குமே அந்த கர்ப்பப்பை எல்லாமே டெவலப் தான் ஆகும் அந்த வயசுல போய் திருமணம் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறது அது பண்ணக்கூடாத விஷயம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்ல வராங்க சரிங்களா வேறு என்ன சொல்றாங்க அப்படின்னா எலும்பு வளர்ச்சி முழுமை அடையாத நிலையில் சிசேரியன் முறையில் மட்டுமே குழந்தையை பெரும் நிலை ஏற்படும் ஸோ கர்ப்பப்பை வளர்ச்சி அடையாதனால அந்த ஒரு குழந்தை பிறக்கிறது அப்படிங்கிறது நம்ம ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடலாம் ஈஸியாக ஒரு எந்த ஒரு நீடுமே இல்லை ஓகேங்களா பதினெட்டு வயசுலேயே கல்யாணம் பண்ணி இருபது வயசுலேயே குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு நீடையில் அதை அவாய்ட் பண்ணலாம் அதை தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க இருபது வயசுலேயே ஆப்ரேஷன் பண்ணி ஒரு குழந்தைய எடுக்கணுமா அப்படிங்கிறத கேட்குறாங்க சொல்லிங்களா அதில் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அந்த நியூட்ரிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய இதாக இருக்குது இதனாலேயே வந்து அந்த ப்ரீ மெச்சூர் பர்த் அப்படிங்கிறத சொல்லுவாங்க அதாவது பத்து மாதத்தில் பிறக்க வேண்டிய குழந்தை எட்டு மாசத்துலேயே ஒம்பது மாதத்துலேயே பிறக்கிறது அதே மாதிரி பிறந்தாலும் குழந்தைக்கு அந்த ஊட்டச்சத்து அப்படிங்கிறது தாய்மார்க்கும் கம்மியாக இருக்கிறது அந்த குழந்தைக்கும் கம்மியாக இருக்கிறது இது எல்லாத்துக்குமே முக்கியமான என்ன பாத்தீங்கன்னா அந்த சின்ன வயசுலேயே திருமணம் பண்ணி வைக்கிறதா அதனாலதான் இந்திய அரசாங்கம் கூட ஒரு மசோதா கொண்டு வந்தாங்க என்ன மசோதா பார்த்தோம்னா திருமண வயது பெண்களுக்கான திருமண வயது அப்படிங்கிறத பதினெட்டுலேருந்து இருபத்தி ஒன்றாம் மாற்றணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மசோதாவை கொண்டு வந்துருந்தாங்க சரிங்களா ஸோ அந்த மசோதா இப்போதைக்கு அந்த பார்லிமெண்டரி கமிட்டி ஸ்டேஜில் இருக்குது சரிங்களா ஸோ இருபத்தி ஒன்றா மாற்றுறது அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இவ்வளவு காரணங்கள் இருக்குது ஓகேங்களா ஸோ தமிழ்நாட்டில் இப்படி ஒரு ஒரு ஆர்டிஐ போட்டு பார்த்துருக்காங்க அதில் இந்த டீனேஜ் ப்ரெக்னன்சி அப்படிங்கிறது அதிகமாக இருந்திருக்கு அதை வச்சு தான் இந்த மொத்த ஆர்டிகளையும் நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா ஸோ டீனேஜ் பிரெக்னன்சி அப்படிங்கிறது அது வந்து நீட் அண்ட் என்ன சொல்கிறது சொசைட்டிக்கு அது தேவையற்ற விஷயமா இருக்குது சரிங்களா ஏன்னா நிறைய ரிப்போர்ட் சொல்கிறாங்க பெண்களுக்கு என்எஃப்ஹெச்எஸ் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் இருக்குது சரிங்களா நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் இருக்குது இதோட சமீபத்திய ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஒரு பெண் அவங்களோட கல்வி கல்வி அறியும் நாட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்கூலிங் டேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஸ்கூலிங் டேஸ் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக அவங்களுக்கு மேரேஜ் அப்படிங்கிறது தள்ளி போகுது அந்த மேரேஜ் அப்படிங்கிறது தள்ளி போக தள்ளி தள்ளி போக அவங்க எக்கனாமிக்கலி இன்டிபெண்டாக இருக்காங்க யாரையும் சார்ந்த இல்லை பொருளாதாரத்துக்காக யாரையும் சார்ந்து இல்லை அப்படிங்கிற ஒரு தரவுகளை சொல்றாங்க அப்போ நமக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்னா பெண்களுக்கு கல்வி தான் தேவை கல்வி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு திருமணமும் தள்ளி போகுது திருமணம் தள்ளி போக தள்ளி போக அவங்க எக்கனாமிக்கலி இண்டிபெண்ட்டா இருக்காங்க சோ பெண்களுக்கு கல்வி தான் தேவை திருமணங்கள் தேவை இல்ல அப்படிங்கறத இந்த ஆர்டிகல் நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா சோ அடுத்தது நனவாகின்றனவா பள்ளி மாணவிகளின் கனவுகள் அப்படிங்கறது சொல்றாங்க என்ன பேஸ் பண்ணி சொல்றாங்கன்னா ஆனுவல் ஸ்கூல் எஜுகேஷன் ரிப்போர்ட் அதை பேஸ் பண்ணி தான் சொல்கிறாங்க ஸோ இந்த ஆர்டிகல் ஃபுல்லாகவே நிறைய டேட்டாஸ் மட்டும் தான் இருக்கும் சரிங்களா ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாம் நம்ம ஸ்டோ எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கணும் எந்த இடத்துல கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டேட்டாஸை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம நிறைய டேட்டாஸ் பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ இதை வந்து ஃபீமேல் எஜுகேஷன் பற்றி கேட்டாங்கன்னா அது சார்ந்த டேட்டாஸை மட்டும் எடுத்து நம்ம அந்த கொஷினில் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ என்ன கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்ப்போம் இந்தியா முழுவதிலும் இந்த இருபத்தாறு மாநிலங்களை சேர்ந்த இருபத்தெட்டு மாவட்டங்களில் இந்த ஏசர் ரிப்போர்ட் அப்படிங்கிறது கணக்கெடுப்பு நடந்திருக்கு ஓகேங்களா annual school education report அப்படிங்கிறது சொல்றோம் சோ அந்த அறிக்கைப்படி என்னென்ன ஃபைண்டிங்ஸ் இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் பதினாலு வயது முதல் பதினெட்டு வயதுடைய மாணவ மாணவியர்களில் எண்பத்தி ஆறு புள்ளி எட்டு சதவீதம் பேர் பள்ளிகளில் கல்வியை தொடர்கின்றனர் ஸோ எண்பத்தி ஆறு சதவீதம் வந்து யாருமே வந்து டிராப் அவுட் அப்படிங்கிறது இல்லை டிராப் அவுட் ரேட் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல பார்க்குறோம் நம்ம அதே மாதிரி பதினாலு வயது உள்ளவர்களில் மூணு சதவீதம் பேர் மட்டுமே பள்ளி படிப்பை நிறுத்தி உள்ளனர் ஓகேங்களா ஸோ ஃபோர்டீன் அப்டூ ஃபோர்டீன் அப்படிங்கிற பார்க்குறப்போ நமக்கு வந்து கம்மியான ட்ராப் அவுட்டு தான் இருக்குது ஏன்னா ஸ்கூல் எஜுகேஷனில் ட்ராப் அவுட் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது சரிங்களா ஒரு அவங்கள வந்து டுவெல்த் வரைக்கும் கொண்டு வரது தான் அரசாங்கங்களோட எய்மாகவே இருக்குது ஓகேங்களா அதனால தான் எயித்து வரைக்கும் பாஸ் போடுறது டென்த்து வரைக்கும் பாஸ் போடுறது இந்த மாதிரியான ஒரு கொள்கையெல்லாம் எதுக்கு கொண்டாடுறாங்க அப்படின்னா ஆகிட்டே இருந்தால் அவங்க எங்கள் ஸ்கூலுக்கு வராமல் போயிடுவாங்களோ அதனால் அந்த கல்வி அப்படிங்கிறது அவங்களுக்கு தடைப்பட்டு போயிடும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இந்த ட்ராப் அவுட் அப்படிங்கிற இடைநிற்றல் அப்படிங்கிறத சொல்கிறோம் இந்த இடைநிற்றலை வந்து தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எயித்து பாஸ் வரைக்கும்லாம் நமக்கு கொண்டு வந்தது சரிங்களா ஸோ அந்த ஒரு விஷயம் தான் பார்க்குறோம் இப்போ அந்த ஒரு டேட்டா தான் கொடுத்துருக்காங்க அது கம்மியாகிட்டே வருது இந்தியாவில் அப்படிங்கிறத சொல்கிறாங்க சரிங்களா ஸோ வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பதினெட்டு வயதுடையவர்களில் பள்ளி படிப்பை நிறுத்தியவர்களின் எண்ணிக்கை குறைந்தபட்சம் பன்னெண்டாம் வகுப்பு வரை கல்வி கற்கும் நிலை ஏற்பட்டு வருகிறது ஓகேவா ஸோ ஓரளவுக்கு எல்லாரும் டுவெல்த் வரைக்கும் படிக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க முன்னர் பரவலாக இருந்த பெண்களின் கல்வி இடைநிற்றல் காலப்போக்கில் குறைந்து வருகிறது பெண்கள் மத்தியிலையும் அந்த டிராப் அவுட் ரேட் அப்படிங்கிறது கம்மியாயிட்டே வருது அப்படிங்கிறத சொல்றாங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதினேழு அப்படின்னு பார்க்குறப்போ பதினாலு பர்சன்டேஜ் வந்து இந்த கல்வி நிலையங்களில் சேரவில்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஃபோர்டீன் டு எயிட்டீன் ஏஜ் குரூப்பில் பதினாலு சதவீத அந்த சர்வே எடுக்கப்பட்ட அந்த பதினாலு சதவீத மாணவ மாணவிகள் வந்து அந்த எஜுகேஷன் அப்படிங்கிறது இல்லாமல் இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஆனால் அது இப்போ பார்க்குறோம் அப்படின்னா அது பதிமூணு பர்சன்டேஜ் தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினேழில் பதினாலு முதல் பதினெட்டு வயது கொண்ட இளம் பெண்களில் பதினாறு சதவீதம் பள்ளிப்படுப்பை நிறுத்திவிட்டனர் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் பார்க்குறப்போ அந்த மேல் ஃபீமேல் அப்படிங்கிறத பார்க்குறாங்க மேலோட பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு லெவன் பாய்ண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் நைன் பர்சன்டேஜாக இருக்குது அதே ஃபீமேல் அப்படின்னு பார்த்தோம்னா சிக்ஸ்டீன் வந்து அந்த இடைநிற்றல் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஓகேங்களா ஆனால் ஓவராலாக பார்க்குறப்ப அது கம்மியாக ஆகிட்டே வருது அப்படிங்கறது தான் கொடுத்துருக்கோம் நம்ம அதாவது பள்ளி படிப்பை நிறுத்திய மாணவ மாணவிகளிடையே நாலு புள்ளி ஒரு சதவீதம் இடைவெளி இருந்தது அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ அந்த மேல் ஃபீமேல் கேப் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் இல்லை லெவன் பர்சன்டேஜ் இங்கே இருக்குது அங்கே சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் இருக்குன்னு ஸோ அது ஓவராலாக எடுத்து பார்க்குறப்ப ஒரு ஃபோர் பர்சன்டேஜ் மேல் ட்ராப் அவுட் கேப் அப்படிங்கிறது இருக்கு நமக்கு சரிங்களா அதனால் சாரி ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த இடைவெளி வெறும் ஜீரோ பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் மட்டுமே உள்ளது அப்படிங்கறது பதினேழு ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடியும் இப்பயும் பார்த்தோம் அப்படின்னா அந்த கேப் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியா இருக்கு அப்படிங்கிறது சொல்றாங்க இப்ப ஜீரோ பாயிண்ட் டூ பர்சன்டேஜா வந்துருச்சு தான் கொடுத்திருக்காங்க சரிங்களா இடைநிற்று நிறுத்தத்தில் ஆண் பெண் பேதம் குறைந்து வருகிறது நமக்கு சொல்லியிருக்காங்க பார்த்துட்டே வரோம் அவங்க என்னென்ன பாடங்கள் எடுக்கிறாங்க விருப்பப்பட்டு எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அடுத்ததில் கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பெண்களை பொறுத்தவரை ஆசிரியர் பணி மருத்துவம் அடுத்தது தான் நமக்கு வந்து வியப்புக்கும் வகையில் காவல்துறை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த துறைகளில் ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்கப்பட்டிருக்கும் சர்வேயில் ஸோ அதுக்கான பதில் தான் ஆசிரியர் பணி மருத்துவர் கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா காவல்துறை அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க ஸோ இது வந்து இன்ட்ரெஸ்டிங்லி காவல் துறை அப்படிங்கிறது தேர்ட் பிளேஸில் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பாங்க ஸோ அதே ஆண்களை வச்சு பார்க்குறப்போ நமக்கு ராணுவம் அப்படிங்கிறது அதிக பர்சன்டேஜாக இருக்குது அடுத்தது காவல்துறை அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இது எல்லாமே அந்த ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்கப்பட்ட கேள்விகள் அதுக்கு அவங்க கொடுத்த பதில்களாக இருக்குது அடுத்தது பார்த்தோம்னா என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அவங்க காலேஜ்க்கு என்ன கோர்ஸை வந்து செலக்ட் பண்ணும் அப்படிங்கறதுல என்ன கான்சியஸ்னஸ் இருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க இதில் இந்த ஸ்டெம் கோர்சஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸ்டெம் இந்த சென்ஸ் சயின்ஸ் டெக்னாலஜி இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிறத சொல்லுவோம் இந்த ஸ்டெம் கோர்சஸ்ல ஆண்களில் பார்த்தோம்னா முப்பத்தி ஆறு சதவீதமும் பெண்களில் பார்க்குறப்போ வெறும் இருபத்தி எட்டு சதவீதம் பேரும் தான் அந்த ஒரு சாய்ஸை வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ தமிழகம் இந்த மாதிரி தென் மாநிலங்களில் ஸ்டெம் கோர்ஸஸ்க்கான வரவேற்பு அப்படிங்கிறது நல்லாயிருக்கு ஆனால் அந்த நார்தன் ஸ்டேட்ஸில் வந்து அதுக்கான வரவேற்பு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது தான் அடுத்த பாயிண்டில் நம்ம கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இந்த ஆர்டிக்கல பொதுவாக ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் டேட்டா பாயிண்ட்ஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அதை வந்து ஒரு டைம் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ சரிங்களா ஸோ அடுத்தது தெற்கு வேசஸ் வடக்கு என்னதான் பிரச்சனை அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க சோ இந்த ஆர்டிகிள்ள நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நமக்கும் நார்த் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு டிஃப்ரென்சஸ் இருக்கு இல்லையா அதை பற்றி தான் கொடுத்துருப்பாங்க என்ன டிஃப்ரென்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த நிதி பங்கீடு அப்படிங்கிற அந்த விஷயத்தில் தான் டிஃப்ரென்சஸ் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக வந்துட்டுருக்கு அந்த ஒரு பாப்புலேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு நம்ம ரெண்டு பிரச்சனைகளை பார்த்துடலாம் ஒன்று நிதி பகிர்வு அப்படிங்கிறது இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த எலெக்ஷன் சார்ந்த விஷயங்களையும் நம்ம பார்ப்போம் ஓகேங்களா ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நிதி பகிர்வு அப்படிங்கறத பார்த்தோம்னா நமக்கு பதினஞ்சாவது நிதி கமிஷன் படி நாற்பத்தி ஒரு சதவீதம் அப்படிங்கிறது மாநில அரசு ஐ மீன் மத்திய அரசு மாநில அரசாங்கங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் பதினஞ்சாவது நிதி கமிஷனோட அந்த பரிந்துரைகளாக இருந்துச்சு ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு முப்பத்தி ரெண்டு சதவீதம் மட்டும்தான் வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இதனால் பல பிரச்சனைகள் வருது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சமமின்மை அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதாவது டேக்ஸ் ஷேரிங் அப்படிங்கிற விஷயத்தில் அன்னிவனாக இருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க அதுவே உத் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா யூபி உத்தரப்பிரதேஷ் ஒரு ரூபா கொடுத்தா அவங்களுக்கு ரெண்டு ரூபா கிடைக்கிறது பீகார் பார்த்தோம்னா நமக்கு ஏழு ரூபா கிடைக்குது ஆனால் தமிழகம்லாம் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஒம்பது காசு முப்பது காசு அந்த மாதிரி தான் கிடைக்குது இதை தான் இந்த இடத்துல சமமின்மை அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லா ஸ்டேட்ஸையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஓகேங்களா இந்நிலையில் நியாயமான முறையில் நிதி பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு கேரளா கர்நாடகா இவங்க சொல்கிறாங்க சொல்றாங்க ஓகேங்களா சோ நியாயமான முறையில் இந்த ஒரு நிதி பங்களிப்பு அப்படிங்கிறது இருக்கணும் ஸோ ஏன் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இது பாப்புலேஷன் அப்படிங்கிறதான் இந்த இடத்துல பெரிய பிரச்சனையாக இருக்குது நைன்டீன் செவன்ட்டி ஒன் அந்த நைன்டீன் செவன்டி ஒன் டூ ஒரு டூ தௌசண்ட் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மோரார்லெஸ் சதர்ன் ஸ்டேட்ஸ்லாம் வந்து பாப்புலேஷன் அப்படிங்கிறத ரொம்பவே கம்மி பண்ணியிருப்பாங்க ஆனால் நார்தர்ன் ஸ்டேட்ஸ் வந்து அந்த அளவுக்கு அந்த பாப்புலேஷன் கண்ட்ரோல் மெஷர்ஸ் அப்படிங்கிறத கரெக்டாக செயல்படுத்தியிருக்க மாட்டாங்க ஓகேங்களா இந்த மக்கள் தொகையை கட்டுக்குள்ளே வச்சிருக்காமல் விட்டுருப்பாங்க ஓகேவா ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பாப்புலேஷன் அடிப்படையில் நம்ம அந்த நிதி பங்கீர் அந்த பங்களிப்பு அப்படிங்கிறது இருக்கனால நார்தர்ன் ஸ்டேட்ஸ்க்கு நிறையா மணியும் சதர்ன் ஸ்டேட்ஸ்க்கு ரொம்ப குறைவாக அந்த ஒரு அமௌண்ட்டும் வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க ஏன் அப்படின்னு பார்க்குறப்போ ஃபிஃப்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷன் ரெண்டு விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க ஒன்று ஒன் பர்சன்டேஜ் அப்படிங்கிறத சொல்லிருப்பாங்க இன்னொன்று இந்த ஃபார்ட்டி ஒன் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் பேஸ் பண்ணி இருக்கணும் முன்னாடி இருந்த நிதி ஆணையங்கள்லாம் வந்து இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க இந்த யூஸ் பண்றதுனால என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு நார்தர்ன் ஸ்டேட்ஸ் நிறைய பாப்புலேஷன் இருக்கும் அதனால அவங்களுக்கு நிறைய மணி போயிரும் சதர்ன் ஸ்டேட்ஸ் கிட்ட கம்மி பாப்புலேஷன் கம்மியான மணி தான் வரும் அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்தை தான் முன்வைக்கிறாங்க ஸோ மத்திய அரசாங்கம் வந்து சமமான ஒரு பங்கு வந்து இந்த ஒரு ஃபார்முலாவை வந்து ஐ மீன் ரீடிஃபைன் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க பாப்புலேஷன் அடிப்படையில் கொடுக்கணும் அவங்க வளர்ச்சி அடையணும் அதெல்லாம் ஓகே தான் பட் ஸ்டில் எங்களோட வளர்ச்சி அப்படிங்கிறது தடைபடக்கூடாது அப்படிங்கிறதான் இந்த சதன் ஸ்டேட்ஸ் எல்லாருமே வந்து தொடர்ந்து வலியுறுத்திட்டே வராங்க சரிங்களா ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த ஆர்டிக்கலில் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ தொடர்ச்சியாக இந்த ஒரு விஷயத்த நம்ம ரெண்டு மூணு டைம் டிஸ்கஸ் பண்ணிருப்போம் ஸோ நல்லா படித்து வச்சுக்கோங்க ஏன்னா அடிக்கடி ஆர்டிகல்ஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது அதனால் கண்டிப்பாக எக்ஸாமில் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஸோ இன்னைக்கு டிஎன்ஏ பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்த்துருக்கோம் இதில் ஃபஸ்ட்டு பார்த்தா அந்த டீனேஜ் ப்ரெக்னென்சி அப்படிங்கிறது நமக்கு எக்ஸாமில் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஸோ அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அது சொசைட்டியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது ரிஃப்ளெக்ட் ஆகும் அடிக்கடி ஸோ அதையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ நாளைக்கு டிஎன்ஏல மீட் பண்ணலாம் தேங்க்யூ